ஆறு காலமையார். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் காரைக்காலமையார். காரைக்கால் துறைமுகப்பட்டினமாக இருந்தது. அந்த நகரில் பல வணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் தனதத்தன் என்பவர். இவருக்கு ஒரே மகளாக பிறந்தவர் புனிதவதி. இவர் தாயார் பெயர் தர்மவதி. புனிதவதி சிறுமியாக இருக்கும் போதே சிவபூஜையில் மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்தார். மணலால் லிங்கம் அமைத்தும் அதற்கு பச்சிலைகள் பூக்களை பறித்து சாத்தியும் இது சிவலிங்க பெருமான், இவை வில்வம் கொன்றை என்று கூறி விளையாடுவார். இவ்வாறு நடந்தது அவருடைய 3 அல்லது 4 வயதில். பிறந்த மொழி பயின்றபின் எல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன் என்று பாடுகிறார். அதாவது நான் பேசத் தொடங்கிய காலம் முதலே சிவபிரானே உன்பால் பேரன்பு கொண்டேன், உன் சேவடியே மெய்ப்பொருள் என கொண்டு போற்றி வருகிறேன் என்று கூறியவர் காரைக்கால் அம்மையார். சிவனார் காரைக்கால் அம்மையாரை அம்மா என்று அழைக்கிறார். அம்மையாரோ அப்பா என்று அழைக்கிறார். இதனை பிறகு காண்போம். சிவபக்தியில் ஈடுபட்டு வளர்ந்த புனிதவதி பேரழகு கொண்டவராக வளர்ந்தார். திருமண பருவத்தை அடைந்த புனிதவதிக்கு நல்லதொரு கணவனை தேர்ந்தெடுக்க எண்ணியிருந்த தனதத்தனுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. நாகப்பட்டினத்தில் பெரும் செல்வந்தராக வணிகராக இருந்தவர் நிதிபதி. நிதிக்கு அதிபதி என்ற பொருளில் இப்பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவருக்கு ஒரு மகன், பெயர் பரமதத்தன். புனிதவதியின் அழகு கேள்வியுற்ற நீதிபதி தன் மகன் பரமதத்தனுக்கு பெண் கேட்டு சில முதியவர்களை காரைக்காலுக்கு அனுப்பி வைத்தார். தனதத்தனுக்கு பெரும் மகிழ்ச்சி. பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. தன் மகளும் மகனும் காரைக்காலிலேயே இருக்க விரும்பிய தனதத்தன் மாளிகை போன்ற வீட்டை தன் வீட்டிற்கு அருகிலேயே கட்டித்தந்தார். மாமனார் தந்த செல்வத்தை கொண்டு பரமதத்தன் வாணிபம் செய்து புனிதவதியுடன் இனிது வாழ்ந்து வந்தார். புனிதவதி மனைவிக்குரிய கடமைகளை ஆற்றுவதோடு வீடு தேடி வரும் சிவனடியார்களை தொழுது அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் செய்து வந்தார். பரமதத்தன் வாணிபம் செய்து பொருள் ஈட்டுவதிலேயே மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தான். சிவ வழிபாட்டில் நாட்டம் கொண்டவனாக அவன் இருக்கவில்லை. தொண்டர்களை பேணுகின்றவனாகவும் அவன் இருக்கவில்லை. இருப்பினும் புனிதவதியின் ஆழமான சிவபக்திக்கு அவன் எந்தவித இடையூறும் செய்யவில்லை. இந்த நிலையில்தான் பரமதத்தன் வாணிபம் செய்யும் இடத்திற்கு வந்த அவனின் நண்பன் 2 மாங்கனிகளை அவனுக்கு கொடுத்தான். அந்த 2 மாங்கனிகளையும் பரமதத்தன் தன் வேலைக்காரன் மூலம் புனிதவதியிடம் கொடுக்குமாறு அனுப்பி வைத்தார். புனிதவதியும் அக்கனிகளை வாங்கி வைத்தார். அப்போது பரமதத்தன் வீட்டை நாடி ஒரு சிவனடியார் வருகின்றார். அவர் களைப்புடனும் பசியுடனும் இருப்பதை புனிதவதி அறிகிறார். அந்த வேளையில் காய்கறிகள் எதுவும் சமைக்கப்படாமல் சோறு மட்டுமே சமைக்கப்பட்டிருக்கிறது. சிவனடியாருக்கு அன்னம் படைத்து காய்கறிகளுக்கு பதிலாக பரமதத்தன் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை தருகிறார். பசி நீங்கி சிவனடியார் செல்கிறார். அதன்பின் நடுப்பகலில் பரமதத்தன் வருகிறான். புனிதவதியார் உணவு படைக்கின்றார். மீதம் இருக்கும் ஒரு மாங்கனியையும் வைக்கின்றார். அது உண்ணும் பரமதத்தன், ஆகா, மிகவும் சுவையாக இருக்கின்றதே, 2 கனிகளை அல்லவா கொடுத்து அனுப்பினேன், மற்றொரு கனியையும் கொண்டு வா என்று பரமதத்தன் கூறுகிறான். இங்கேதான் சிக்கல் ஏற்படுகிறது. அடுத்த கனியை கொண்டு வருவது போல புனிதவதியார் சமையல் அறைக்கு செல்கிறார். அங்கே சென்று சிவபெருமானை வேண்டுகிறார். தேவதேவனே, உன் அடியவர் ஒருவருக்கு ஒரு கனியை படைத்து விட்டேன். கணவனார் 2வது கனியையும் கேட்கிறார். அருங்கடலே, அடியவரின் அல்லலை களைய வேண்டும் என கேட்கிறார். இந்த கட்டத்தில் சில ஐயங்கள் ஏற்படலாம். புனிதவதியார் சமையல் அறைக்கு சென்றார் என்றே கூறப்படுகிறது. ஏன் பூஜை அறை இல்லையா என்று ஒரு கேள்வி எழலாம். அன்றைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வரலாற்றில் பூஜை அறை இன்று இருப்பது போல இருந்தது இல்லை என்றே தெரிகிறது. மனத்தால் இறைவனை வழிபடுவது, கோவிலுக்கு செல்வது, அடியார்களை வணங்குதல், உபசரித்தல், உணவு அளித்தல், இவையே அன்றைய சூழ்நிலையாக இருந்தது என்று கருதலாம். புனிதவதியார் வாழ்க்கை மூலம் மற்றும் ஒரு உண்மையும் தெரிகிறது. பெண்களுக்கு முழு சுதந்திரம், முழு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா என்ற வினா எழலாம். மாதவியை நாடி சென்ற கோவலனை கண்ணகி கண்டிக்கவில்லை. அவன் திரும்பி வரமாட்டானா என்று வாழ்ந்து அவனுக்காகவே மதுரை நகரையே எரித்தாள். இதே போல புனிதவதியார் ஒரு சிவனடியார் வந்தார், பசியோடு வந்தார், அவருக்கு நீங்கள் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றை சாப்பிட கொடுத்தேன் என்று கூறியிருக்கலாம். பரமதத்தன் பக்தி மார்க்கத்தில் செல்லவில்லை. அடியார்களை பேணுவதில் அவன் நாட்டம் கொள்ளவில்லை. பொருள் ஈட்டுவதில் தான் அவன் நாட்டம் கொண்டிருந்தான். இதனால் சிவனடியார்களுக்கு புனிதவதி அன்னம் படைப்பதையோ உபசரிப்பதையோ அவன் விரும்பாதவனாக இருந்திருக்கலாம். இதனால் பரமதத்தனுக்கு தெரியாமலேயே புனிதவதியார் சிவனடியார்களுக்கு அன்னம் படைத்து வந்தார் என்றே எண்ண தோன்றுகிறது.
வேற்று சமயத்தை தழுவிய பாண்டிய மன்னனோடு வாழ்ந்த மங்கட்கரசியார் இருந்த அதே சூழ்நிலையில் புனிதவதியார் வாழ்ந்தார். அதாவது ஒரு சமயத்தில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் வேற்று மதத்தில் நாட்டம் கொண்டிருப்பதும் ஒன்றுதான். இதனால்தான் புனிதவதியார் சிவனடியார் வந்ததை கூறவில்லை. அப்படியே கூறியிருந்தாலும் தெருவிலே வந்த யாரோ ஒரு ஆண்டிக்கு அருமையான மாங்கனியை தந்துவிட்டாய் என்று கோபித்திருக்கலாம். இன்றைய நம் சமுதாய சூழ்நிலையில் கூட கணவன் ஒரு கொள்கை உடையவனாகவும் மனைவி மாறுபட்ட கொள்கை உடையவளாகவும் இருக்கும்போது இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். இதே இக்கட்டான சூழ்நிலையில்தான் புனிதவதியார் இருந்தார். இதனால் நடந்தனவற்றை கூறாமல் மறைத்து பேசினார். இறைவனிடம் வேண்ட அதிமுதிர மாம்பழம் ஒன்று வந்து புனிதவதியின் கையில் வந்து அமர்ந்தது. அந்த மாம்பழத்தை பரமதத்தன் உண்டான். அதன் சுவை தனி சுவையாக இருந்ததை கண்டு, இது நான் சற்று முன் உண்ட கனியின் சுவை போன்றதாக இல்லை, இப்போது நீ தந்த மாங்கனியின் சுவை எதற்கும் ஈடானதல்ல, எனவே இதை வேறு எங்கு பெற்றாய் என்று கேட்டார். கற்பில் சிறந்த புனிதவதியை பார்த்து வேறு எங்கே பெற்றாய் என்று பரமதத்தன் கேட்டார். குலமகள் ஒருத்தியை நோக்கி ஒரு கணவன் இவ்வாறு கேட்கக்கூடாது. ஆனால் பரமதத்தன் கேட்டார். புனிதவதி மனம் கலங்கி நடந்தனவற்றை கூறினார். பரமதத்தன் புனிதவதி கூறியதை நம்பவில்லை. சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லாததனால் அவன் நம்பவில்லை. சிவபெருமான் திருவருளால் இக்கனி வந்தது உண்மை என்றால் அவரது அருளால் மற்றொரு கனியை தெரிவித்துக் கொடு என்று கேட்கிறான். புனிதவதி இறைவனை தொழ அக்கணமே மற்றொரு கனி பெற்றார் புனிதவதி. அக்கனியை பரமதத்தனிடம் கொடுத்தார். பரமதத்தன் தன் கையில் கனியை வாங்கியதும் அக்கணமே கனி மறைந்தது. நம்பிக்கையில்லாத ஒருவன் கையில் இறையருளால் பெற்ற கனி நீடித்து இருக்கவில்லை. அந்த கணத்திலிருந்து பரமதத்தன் வேறு ஒரு மனிதனாக மாறினான். திருவருளால் ஏற்பட்ட அற்புதத்தைக் கண்டு அவன் அச்சம் கொண்டான். புனிதவதி ஒரு தெய்வ பெண், தெய்வ அருள் பெற்ற மாதரசி என்பதை உணர்ந்து அவருடன் வாழ அவன் அஞ்சினான். மனைவி என்ற உரிமையோடு வாழ அவன் துணியவில்லை. அவரை விட்டு பிரிய அவன் துணிந்தான். கணவனின் மனமாற்றத்தைக் கண்டு புனிதவதி கலங்கினாலும் ஆழமான பக்தியால் அந்த துயரை அவர் மறந்தார். கடவுள் பக்தியும் விதியின் மீது நம்பிக்கையும் கொண்டவர்கள் எந்த துயர் வரினும் எத்தகைய துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் இன்றும் காணலாம். அதே போல்தான் புனிதவதியார் வாழ்ந்தார். பரமதத்தன் வாணிபம் செய்ய வெளியூர் சென்று பல ஆண்டுகளாக காரைக்கால் திரும்பாமல் இருந்தபோதும் அந்த மனப்பக்குவத்தை அவர் பெற்றிருந்தார். ஆம், வாணிபம் செய்ய வெளியூர் சென்ற பரமதத்தன் காரைக்கால் திரும்பவில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு நகரில் வாழ்ந்து பெரும் செல்வந்தனானான். அங்கே ஒரு வணிகன் மகளை மணமுடித்தார். புனிதவதியை ஒரு தெய்வமாக கருதிய காரணத்தால் இரண்டாவது மனைவிக்கும் தனக்கும் பிறந்த மகளுக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டினார். புனிதவதியார் காரைக்காலிலேயே வாழ்ந்தார். தொடர்ந்து சிவத்தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பாண்டிய நாட்டிலே ஒரு நகரத்தில் பரமதத்தன் செல்வந்தனாக வாழ்கிறான் என்பதை அறிந்த புனிதவதியின் பெற்றோரும் உறவினரும் அவன் இரண்டாவது முறையாக மணமுடித்து ஒரு பெண் குழந்தைக்கும் தந்தையாகிவிட்டான் என்பதை அறிந்து மனம் குழம்பினர். புனிதவதியின் மனநிலை என்ன என்பதை சேக்கழார் விவரிக்கவில்லை. ஆனால் நம்மால் கற்பனை செய்ய முடிகிறது. மாங்கனியை சிவனார் அருளால் வரவழைத்த போதே அவர் தன்னை அந்த பரம்பொருளிடமே ஒப்படைத்து விட்டார். பரமதத்தன் நடந்த அற்புதத்தைக் கண்டு அஞ்சினான். அதனால் புனிதவதியை விட்டு விலகினான். புனிதவதி ஒரு பெண், அதனால் பரமதத்தினுடன் மீண்டும் வாழ விருப்பப்பட்டார். ஆனால் ஒரு சராசரி பெண் போல முழுமையாக சோகத்தில் ஆழ்ந்து அழுது புலம்பவில்லை. தெய்வ பக்தியும் விதியின் உள்வினையின் தன்மை அறிந்தவர்கள் அழுது புலம்புவதில்லை. மாறாக அனைத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு தங்கள் கடமையை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறுதான் புனிதவதியும் இருந்தார். பெற்றோரும் உறவினர்களும் கூறியதால் பரமதத்தன் வாழும் ஊருக்கு சென்றார். முதல் மனைவியுடன் வந்திருப்பதாகவும் பரமதத்தனை சந்திக்க விரும்புவதாகவும் பரமதத்தனிடம் செய்தி அனுப்பப்படுகிறது. கேள்விப்பட்டதும் பரமதத்தன் தன் இரண்டாவது மனைவியையும் மகளையும் புனிதவதியிடம் அழைத்துச் செல்கிறார். கணவனை கண்டதும் அவனை தோழ நினைக்கின்றார் புனிதவதியார். ஆனால் நடந்தது என்ன? பரமதத்தன் தன் இரண்டாவது மனைவியுடனும் மகளுடனும் புனிதவதியார் காலில் விழுந்து வணங்குகிறார். புனிதவதியாரோ தீப்பட்டது போல பதறி நிற்கின்றார். உங்கள் திருவருளால் நான் செல்வத்தோடு வாழ்கிறேன். இவள் மூலம் எனக்கு பிறந்த மகளுக்கு உங்கள் பேரையே சூட்டியிருக்கிறேன் என்றும் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பரமதத்தன் புனிதவதியாரை நோக்கி கூறுகிறார். மனைவியின் காலில் விழுந்து வணங்கும் பரமதத்தனை வியப்புடன் நோக்கும் உறவினர்களை நோக்கி பரமதத்தன் கூறுகிறான், இவர் மானுட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. என்னைப் போல் எல்லாரும் இவரை வணங்குங்கள்.
புனிதபதியார் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. உலக வாழ்வை உதறி தள்ளிவிட்டு இறைவனை அடைய உறுதி கொள்கிறார். நமது உடல் எலும்பு கூடால் ஆனது. அந்த எலும்பு கூட்டை போர்த்தி இருக்கின்றது தோல். அந்த தோல் எலும்பு கூட்டை மறைத்து அழகை தருகிறது. அந்த அழகுக்காகவே ஒரு பெண் ஓர் ஆணை காதலிக்கின்றாள், ஓர் ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கின்றான். அந்த தோலில் வெறும் சதையில் மாற்றங்கள் ஏற்படும் போது மனத்தளவில் அன்பும் பாசமும் காதலும் மறைகின்றன. ஆனால் புனிதபதியார் மாறவில்லை. தெய்வ அருள் கிடைக்க பெற்ற அவரை அச்சத்தின் காரணமாக பரமதத்தன் விலகினான். வேற்று நாட்டுக்கு சென்றான். திரும்பி வந்து மறைந்து வாழ்ந்தான். அவனுக்காகவே தன் எலும்பு கூட்டை சதை பிண்டங்களால் சுமந்து கொண்டிருந்த புனிதவதியார் கணவன் முழுமையாக தன்னை விட்டு விலகிவிட்டான் என்பதை அறிந்து கொண்டதும் சிவபெருமானை நோக்கி வேண்டுகின்றார். ஈசனே, என் கணவர் என்னை விட்டு அகன்று விட்டார். அவருக்காகவே நான் உடல் வனப்பை தாங்கியிருந்தேன். தசை பொதியை விடுத்து உன் திருவடிகளை அடைய விரும்புகிறேன் என்று மண்டியிட்டு வணங்குகிறார். இங்கே அவர் கூறும் மொழி தசை பொதியை விடுத்து விட்டு அகன்று என்பதாகும். தசை எனும் சுமையை விட்டு அகன்று உன்னிடம் வருகிறேன் என்கின்றார். ஔவையார் திருமண வாழ்வில் ஈடுபட விரும்பாமல் உடன் முதுமை பருவம் அடைகிறார். அவ்வாறே திருமணம் இல்லறம் என்ற சிறைக்குள் இருந்து விடுபட தசை தோல் எனும் சுமையை அகற்றிவிட்டு தான் வர வேண்டும் என்கின்றார் புனிதவதியார். அக்கணமே அம்பலவாணரின் திருவருளால் உடம்பில் பெண்மையின் அழகிற்கிடமான ஊன் சதை வனப்பு எல்லாம் மறைகின்றன. வெறும் எலும்பு கூடாக புனிதவதியார் நிற்கின்றார். அப்போது மலர் மாறி பொழிகின்றது. இசை முழக்கம் ஒலிக்கின்றது. வானத்தில் இருந்து தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்துளி எழுப்புகின்றனர். அப்போது வானவீதியிலே சிவனாரும் உமையாரும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கின்றனர். அப்போது பரமதத்தன் உட்பட அனைவரும் அஞ்சு ஓடுகின்றனர். இறையருள் இல்லாத அவர்கள் ஏதோ பிரளயம் ஏற்பட போகின்றது என அஞ்சு ஓடி ஒளிந்தனர். பொற்பாதம் போற்றும் நல்ல சிவகணங்களில் நானும் ஒன்றானேன் என்று உள்ள முருகி அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணிமாலையும் பாடி அருளினார். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்கயலத்தை காண விருப்பம் கொண்டு தன் பயணத்தை தொடங்கினார். எலும்பு கூடு நடந்து வருவது கண்டு மக்கள் அஞ்சு ஓடினர். எதனையும் பொற்படுத்தாது சிவநாமத்தை உச்சரித்த வண்ணம் நடந்தார். திருக்கயிலை மலையை நெருங்கிய போது மலை மீது கால்படக்கூடாது என்று எண்ணி தலையால் நடந்தார். அம்மையாரை வரவேற்பது போல சிவனாரும் உமையாளும் எழுந்தருளினர். அவரை சிவபெருமான் அம்மையே, அதாவது அம்மா என்று அழைக்கின்றார். இறைவனே புனிதவதியை அம்மா என்று அழைக்கிறார். அது கேட்ட புனிதவதியார் அப்பா என்று கூறி தரையில் விழுந்து வணங்குகிறார். நீ வேண்டுவது என்ன என்று கைலநாதர் கேட்க அம்மையார் கூறுகிறார், அப்பா, உன் மீது நான் கொண்ட அன்பு என்றும் நீங்காது இருக்க வேண்டும். உலகில் இனி நான் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டென்றால் உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும். மேலும் ஒன்று வேண்டும். நீ ஆனந்த நடனம் ஆடும்போது நான் மகிழ்ந்து பாடியவன் உன் திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். எம்பெருமான் மீண்டும் அம்மா என்று அழைத்து, பழையனூர் திருவாலங்காட்டில் நான் நடனமாடுவேன். அந்த பெரு நடனத்தை நீ கண்டு மகிழ்ந்து எப்போதும் பாடிக்கொண்டே என் அருகிலேயே இருப்பாய் என்று அருள்வாக்கு தந்தார் அம்பலத்தரசர். அவ்வாறே சென்றடைகிறார் திருவாலங்காடு. திருவாலங்காட்டுக்கும் தலையாரே சென்றார். சென்னையில் இருந்து திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் செல்லும் பேருந்து பாதையில் இத்தலம் இருக்கிறது. தலத்தை அடைந்த காரைக்கால் அம்மையார் ஆண்டவனின் ஆனந்த கூத்தினை கண்டு கொங்கி திறங்கி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற தேவார பதிகம் பாடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே அம்மையார் கொங்கிதரங்கி என்ற திருப்பதிகத்தை தேவாரத்துக்கு முன்னோடியாக பாடியருளினார். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை ஒரு காப்பியம் போன்றது. நான் பேசத் தொடங்கிய காலம் முதலே சிவபிரானே உன்மீது பேரன்பு கொண்டேன் என்று கூறியவர் காரைக்கால் அம்மையார். ஒரு பெண் குழந்தை தன் தந்தை மீது பேசத் தொடங்கிய காலத்தில் இருந்து அப்பா அப்பா என்று அழைத்து கால்களை கட்டி பிடித்து கொள்வது போல சிவனாரின் கால்களை பற்றி கொண்டவர் காரைக்கால் அம்மையார். உன் திருவடிகளையே போற்றி வருகிறேன் என்று கூறியவர் காரைக்கால் அம்மையார். அவ்வாறே இன்றும் திருவலங்காட்டில் ஆனந்த திருநனத்தை இறைவன் காலடியில் அமர்ந்து பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறார். அம்மா என்று நடராஜ பெருமானார் அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார்.
இறைவனே காரைக்கால் அம்மையாரின் திருக்கரத்திலே ஒரு குழந்தையாக இருக்கின்றான். அம்மையாரின் பொற்பாதங்களை வணங்குவோம். அவரின் தந்தை நமக்கு அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம்.